சார் சொந்த ஊர் நான் உமையாள் வரோம் உமையாள் வரோம் சார் சிவானந்தலகரி என்ன எட்டு ஸ்லோகம் ஆயிட்டு இல்லையா ஒன்பதாவது ஸ்லோகம் படிக்கணும் பாருங்க கபீரே இல்லையா அதானே ஆமாம் பதினொன்னு சதா சதா யஸ்யைவ யஸ்யைவ அந்தக்கரணமபி அந்தக்கரணமபி சம்போ சம்போ தவ பதே ஸ்திதம் சே ஸ்திதம் சே யோகோசௌ யோகோசௌ சச பரமயோகி சச பரமயோகி சச சுகி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் பரமேஸ்வரனை பிரார்த்திக்கிற போது குஹாயாம் கேஹேவா வீட்டில் உட்காந்துக்கோ தனியாக இல்லை ஒரு குஹையில் போய் உட்காந்துக்கோ அல்லது பகிரபி வனேவா காட்டு பிரதேசத்தில் போய் வாடாமல் உட்காந்துக்கோ அடுத்தது ஆத்ரிசிகரே மலையினுடைய உச்சியில் போய் வாசம் பண்ணேன் அல்லது ஜலேவா ஜலத்துடைய மத்தியில் இரு வண்ணவா நெருப்பு சுற்றி இருந்துன்னு தபஸ் பண்ணி பாரு வசத்து வசிக்கட்டம் கிம் வத பலம் வசதேகே அந்த மாதிரி வாசம் பண்ணுறதுனால என்ன பலன் வந்தது சொல்லு ஒன்றும் வராது எப்போ வரும்னு கேட்டால் எங்கே இருந்தாலும் சதா எஸ்ஸைவ அந்தக்கரணமபி சம்போ தவபதே ஸ்திதம் சே பிரபோ இவனுடைய அந்தக்கரணம் மனதானது உன்னுடைய பாதாரவிந்தத்தில் நிலை பெற்று நிற்குமானால் அவன் எந்த இடத்துல இருந்தாலும் விஷயம் இல்லை நமக்கு ஸோ அதுதான் யோகம்னு பேர் சமாதி அவஸ்தைன்னு பேர் மனசு ஒருமுகப்பட்டதுன்னு பேர் அதுக்கு தான் அவன்தான் பரம யோகின்னு பேர் அவன்தான் பரமசுகத்தை அடைய முடியும் உன்னுடைய பாதார விந்தங்களில் மனதை யார் செலுத்துகின்றானோ அவன்தான் நான் போய் ஒரு இடத்துல வாசம் பண்ணுறேன் காட்டில் வாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த சுகங்கிறது கிடைக்காது எப்போ கிடைக்கும் மனசு அங்கு நெருக்கி வைக்கணும் எப்படி போட்டுருக்காரு பாருங்க குஹாயாம் குஹாயாம்னா நல்ல கேவ்ஸ் உள்ளே போய் உட்காந்துக்கோ கண்ணை மூடின்றதுக்காக பிரயோஜனம் வந்துடாது கேஹேவா ஆற்றுல பகிரபி வனேவா வெளியில் போய் காட்டில் வாசம் பண்ணாலோ அத்ரிசிகரே மலையினுடைய உச்சியில் வாசம் செய்தாலோ ஜலேவா வண்ணவா ஜலத்துடைய மத்தியில் இருந்தாலோ நெருப்பு சுற்றி இருந்து தபஸ் பண்ணாலோ வசத்து வசிக்கட்டம் ஆனால் வசத்தேகே கிம் வத பலம் இருப்பதனால் ஒரு விதமான பலனும் கிடையாது ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் சதா எப்பொழுதும் எஸ்ஐவ யாருடைய அந்தக்கரணம் அப்படி மனது சம்போ பரமேஸ்வரா தவ பதே ஸ்திதம் சே உன்னுடைய பாதாரவிந்தத்தில் நிலை பெற்று இருக்குமானால் என்ன யோகோசோ சஜபரம யோகி சஜ சுகி அதுக்கு தான் யோகம்னு பேர் சமாதி அவஸ்தைன்னு பேர் அதாவது என்னென்னா மனது ஒருமுகப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைன்னு பேர் அவன்தான் பரம யோகி மனதை ஒரு இடத்தில் செலுத்தினவன் பேர் அவனுக்கு தான் பரம சுகம் கிடைக்கும் சரி அப்படிச்சா ஆகையினால என்னென்னா பர்பஸ் ஆஃப் ஸ்டேயிங் விஷயம் இல்லை மைண்டு மனசு அதனால தான் யோகா சீட்டத்தில் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கார் வசிஷ்டர் ராமருக்கு மனக்கிருதம் கிருதம் ராமன் சரீர கிருதம் கிருதம் போட்டேன் சரீரத்தினால் செஞ்சதை நான் செஞ்சதாகவே ஒத்துக்க மாட்டேன் மனசுனால் எது செய்யப்பட்டதோ அதுதான் செஞ்சதாக ஒத்துப்பேன் புரியுதா வாசம் செய்யறதுனால பிரயோஜனம் இல்லை மனது ஒருமுகப்படணுங்கிறதுக்காக அதை போடுறார் பகவத்பாதன் குஹாயாம் கேஹேவா பகிரபி வனேவா அத்ரிசிகரே ஜலேவா வன்னுவா வசத்து செமிக்கோலன் போட்டுடணும் அப்புறம் என்ன வசதேகே கிம் வத பலம் வசதேகே வசிப்பதினால் கிம் பலம் வத சொல்லு நீயே சொல்லு பரமேஸ்வரா என்ன பலன் வந்துடக்கூடுது நான் சொல்கிறேன் எப்போ பலன் வரும்னு யாரு இந்த இவன் சொல்கிறா சதா எஸ்ஸைவ அந்தக்கரணம் அப்படி சம்போ தவபதே சம்போ பரமேஸ்வரா சதா எப்பொழுதும் எஸ்ஸைவ யாருடைய அந்தக்கரணம் அப்படி அந்தக்கரணமும் சேர்ந்து
தவ பதேசிதம் சேத் உன்னுடைய பாதாரவிந்தங்களில் நிறை பெற்று இருக்குமானால் யோகா அசௌ அதுக்கு பேர் தான் சமாதி அவஸ்தான்னு பேர் அல்லது மனது ஒருமுகப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைன்னு பேர். அப்படி இருக்கவன்தான் பரம யோகி உத்கிருஷ்டமான யோகின்னு பேர். அவன்தான் சஜ சுகி சுகத்தை அடைய முடியும். சரியாக்கா இன்னொரு ஸ்லோகத்தை படிச்சுடுறேன். குஹாயாம் கேஹேவா பகிரபி வனேவா அத்ரிசிகரே ஜலேவா வன்னோவா வசது வசதேஹே கிம்பத பலம் சதா எஸ்ஸைவ அந்தக்கரணமபி சம்போ தவபதே சிதம் சேத் யோகோசோ சஜ பரமயோகி சஜ சுகி. அடுத்த ஸ்லோகம். அசாரே சம்சாரே அசாரே சம்சாரே நிஜ பஜன தூரே நிஜ பஜன தூரே ஜடதியா ஜடதியா பிரமந்தம் பிரமந்தம் மாம் அந்தம் மாம் அந்தம் பரம கிருபையா பரம கிருபையா பாதும் உசிதம் பாதும் உசிதம் மதன்யா கோ தீனஹா மதன்யா கோ தீனஹா தவ தவ கிருபண கிருபண ரக்ஷாதி நிபுணஹா கிருபண ரக்ஷாதி நிபுணஹா அடைந்தால் காப்பாத்துவதற்கு தகுதி உள்ளவரோட இல்ல சாமர்த்தியம் உள்ளவர் அர்த்தம். சரணம்னு அடைஞ்சால் காப்பாத்துவதற்கு சாமர்த்தியம் உள்ளவர் அனுகிரகம் உள்ளதற்கு சாமர்த்தியம் உள்ளவருக்கு சரண்யன்னு பேரு. பசுபதே பரமேஸ்வரா நீ சரண்யன் சரணம் என்று அடைந்தால் காப்பாத்தணும்னு சொன்னால் நீ காப்பாத்துவதற்கு சாமர்த்தியம் உள்ளவன். அப்போது தொதன்ய கோவாமே உன்னை விட்டு இந்த லோகத்தில் எனக்கு யார் இருக்கா? ஏன் என்னை விட்டால் ஏன் யார் இல்லை எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டார் அவர். அசாரே எந்த விதமான சாரம் எந்த விதமான எசன்ஸு எந்த விதமான ஒரு அதுக்கு என்ன சொல்கிறது ஒரு பிடிப்பும் இல்லாமல் ஒரு அசாரம்னா வித்தவுட் எசன்ஸு ஒரு அந்த அப்படி இருக்கக்கூடிய சம்சாரே சம்சாரங்கிற பொழுது இந்த டிரான்ஸ்மிகிரேட்டரி ப்ராசஸ் இதில் நிஜ பஜனை தூரே இந்த உலகத்தில் நிஜ பஜனை தூரே நிஜ உன்னை பஜனை உபாசிப்பதிலிருந்து விலகி சரியா போச்சா ஜடதியா என்ன செய்ய வேண்டும் என்கிற புத்தி இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் பிரமந்தம் சுற்றி சுற்றி வருகின்றேன் மாம் அந்தம் அந்தம்னா கண்டிராதுன்னு அர்த்தம் இல்லை வான்மீக மார்க்கத்துக்கு வழி தெரியாமல் இருக்கக்கூடியவன் அவனை பரம கிருபையா பார்த்தும் உச்சிதம் பரம கிருபையோட கூட காப்பாற்றுவது என்பது தகுந்தது இல்லையா நான் பிரார்த்திச்சுக்கிறேன் அதனால் தகுந்தது போறாங்க. அசாரே சம்சாரே எந்த விதமான சாரமும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சம்சார சாகரத்தில் நிஜ பஜன தூரே உன்னை உபாசிப்பதிலிருந்து ரொம்ப தூரம் விலகி இருக்கின்ற பொழுது ஜடதியா எது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் செய்யக்கூடாததை செய்து கொண்டிருக்கின்றவன் பிரமந்தம் சுற்றி சுற்றி வருகின்றேன் இறப்பு பிறப்போடு போயிட்டுருக்கேன் மாம் அந்தம் பரம கிருபையாக பார்த்து முச்சித்தவன் நான் அப்படி இருக்கக்கூடிய எண்ணை பரம கிருபையோட கூட நீ காப்பாற்றணும். ஏன்னா தீனனை ரட்சிக்கிறேன்னு உனக்கு ஒரு பேர் இருக்கு என்னை விட தீனன் லோகத்தில் கிடையாது ஆயினாலும் உனக்கு எனக்கு அப்பேற்பட்ட சம்பந்தம் பார்த்தா பார்த்தா கிருபண ரக்ஷ அதிநிபுணம் கிருபணர்கள்னா அப்படியே இது வரும் இந்த லோகத்தை விட்டு யார் அடுத்த லோகத்திற்கு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாமல் போகின்றானோ அவன் கிருபணன் அப்படின்னு கார்கி வாக்கியம் எது அந்த இது கார்கி ஆக்மிக சம்பாதத்தில் இருக்குது பிரதாரண்ய புருஷத்தில் அந்த மாதிரி தன்னுடைய உண்மையான சுரூபத்தையே தெரிந்து கொள்ளாமல் சுற்றி சுற்றி வருகின்றவன் கிருபண ரக்ஷா அவர்களை ரட்சிப்பதில் அதி நிபுணா மகாசாமர்த்தியம் உள்ளவன் நீ பரமேஸ்வரன் அப்பேற்பட்ட நீ மதன்யா கோ தீனஹா தவ உனக்கு என்னை விட்டால் வேற யார் இன்னும் தீனன் இருக்கான் ஐயோ பாவம்னு பரிதவிக்கிற நிலைமையில் யார் இருக்கான்னு சொல்லு என்னை விட்டா நான் இருக்கேன் ஆகையினால எனக்கோ துதன்யக்கோவா உன்னை விட்டால் வேற வழி கிடையாது ஏன்னா சரணம்னு அடைஞ்சால் காப்பாற்றுறவன் நீ ஆகையினால என்னை காப்பாத்து பிரேயர் இல்லையா அசாரே சம்சாரே நிஜ பஜன தூரே புரியுது அசாரம்னா சாரமே அற்ற சம்சார இந்த உலகில் நிஜ பஜன தூரே உன்னை உபாசிப்பதிலிருந்து விலகி எந்த காரணத்தினால் ஜடதியா எது சரி எது தவறு என்று புத்தி இல்லாதன்மையினால் பிரமந்தம் மாம் அந்தம் சுற்றி சுற்றி வருகின்ற இறப்பு பிறப்பை அடைந்து கொண்டிருக்கின்ற எண்ணெய் அந்தம்னா என்ன ஆன்மீக மார்க்கத்தில் வழி தெரியாமல் இருப்பதனை பரமகிருபையாக பார்க்க முச்சிதம் நான் காப்பாற்றப்பட வேண்டியதற்கு தகுதி உள்ளவனாக ஆகின்றேன் உன்னுடைய பரம உத்கிருஷ்டமான கிருபையினால். காரணம் என்னன்னா கிருபண ரக்ஷாதி நிபுணஹா சரணம் என்று அடைந்தவர்களை காப்பாற்றுவதில் மகாசாமர்த்தியம் உள்ளவன் நீ
தீனர்களை காப்பாற்றுவதில் சாமர்த்தியம் உள்ளவன் நீ. என்னை விட தீனன் உனக்கு கிடையாது. கோ மதன்ய கோதீனஸ்தவ, என்னை விட்டால் வேற தீனன் கிடையாது. நீ யாரு? கிருபண ரக்ஷண, கிருபண ரக்ஷா அதிநிபுணா, சரண்யா, சரணம் அடைந்தவர்களை காப்பாற்றுவதில் நான் சாமர்த்தியம் உள்ளவன் நீ. அப்பேற்பட்ட உன்னை விட்டால் எனக்கு வேற வழி கிடையாது. என்னை விட்டால் உனக்கு காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட தீனன் தான். ஆயினால திரு ஜெகதி மூணு லோகத்திலையும் கிடையாது பரமேஸ்வரா. மாம் ரக்ஷ. அடுத்தது பிரபுஸ்தம் தீனானாம் கலு பரமபந்துஹு பசுபதே பிரமுக்யோஹம் தேஷாமபி கிமுத பந்துத்வம் அனயோஹோ த்வயைவ க்ஷந்தவ்யாஹ சிவ மத அபராதாஶ்ச சகலாஹ ப்ரயத்னாத் கர்த்தவ்யம் மத் அவனம் இயம் பந்து சரணி. எப்பேற்பட்ட ஸ்லோகம் தெரியுமா பாருங்க. பிரபுஸ்தம் தீனானாம் கலு பரமபந்துஹு பசுபதே. பசுபதே பரமேஸ்வரா, தீனானாம் உலகில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள், ஆன்மீக மார்க்கத்தில் பிரவர்த்திக்க முடியாதவர்கள், சாம்சாரிக துக்கத்தில் அடிபட்டிருக்கிறவர்கள், இவர்கள் தீனர்கள். இவர்களுக்கு பரமபந்துகு உத்தமமான உறவுக்காரர் நீதான். இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு சாமர்த்தியம் உள்ள பிரபு நீதான். புரியுறதா? பிரபுக்கியோகம் தேஷாமபி, இந்த உலகில் தீனமான அவஸ்தையில் இருக்கக்கூடியவர்களில் முதன்மை ஸ்தானம் எனக்கு தான். அவ்வளோ கஷ்டப்படுற வாழ்வுக்குள்ள முதன்மை ஸ்தானம் பிரமுக்கியோகம் தேஷாம். நீயோ தீனர்களை காப்பாற்றுறோம்னு சொல்லியிருக்கு. நானோ தீனன், ரெண்டு பேருக்கு இதை விட என்ன உறவு வேணும்னு சொல்லும் சொல்லு. பிரமுக்கியோகம் தேஷாம் அப்படி கிமுத பந்துத்துவம் அந்த யோகம், இதை விட என்ன நமக்கு உனக்கு உறவு வேணும்னு சொல்லும். அப்பேற்பட்ட பந்து நீ காப்பாற்றுறவன் நீ தான், காப்பாற்றப்பட வேண்டியவன் தான் தான். என்னை விட்டால் வேற யாரும் இந்த மாதிரி கிடையாது. அப்பேற்பட்ட தீனன் அவசியம் இருக்கேன், காப்பாற்றக்கூடியவன் நீ உண்டி தான் இருக்க. ரெண்டு பேருக்கு இப்பேற்பட்ட உறவு இருக்குது. சரியா புரிஞ்சா? ஆகையினால நீ என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா, நான் பண்ண சகல பாபங்களையும் மன்னிச்சிடணும். த்வயைவ க்ஷந்தவ்யாஹ சிவ மத அபராதாஶ்ச சகலாஹ. மத அபராதாக, என்னுடைய அபராதங்கள் சகலாக, எல்லா விதமான அபாரங்களையும் நீ தான் மன்னிக்கணும். நான் இன்னொருத்தர் போய் மன்னிச்சுக்கோன்னு கேட்க மாட்டேன். நீ தான் மன்னிக்கணும். த்வயைவ க்ஷந்தவ்யாஹ சிவ மத அபராதாஶ்ச சகலாஹ. நீ என்ன பண்ணணும் இப்போன்னா, பிரயத்தனபூர்வகமாக புத்திபூர்வகமாக மத அவனம் கர்த்தவியம், என்னை காப்பாற்றுவது என்கிற காரியத்தை செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டால், பந்துக்கள் செய்கிற காரியம் இதான் பரமேஸ்வரர் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். ஐயம் பந்து சரணி, பந்துக்கள் உறவுக்காராக செய்யக்கூடிய காரியம் இதான். உனக்கு எனக்கு உறவு சொல்லிவிட்டேன், ஆகினாலும் இந்த காரியத்தை செய்யும். அப்படி போகிறார். பிரபுஸ்தம் தீனானாம் கலு பரமபந்துகு பசுபதே. தீனர்களுக்கெல்லாம் பிரபு, தீனர்களுக்கெல்லாம் பரமபந்து பரமேஸ்வரா. பிரமுக்கியோகம் தேஷாம் அபி, அவர்களுக்குள் முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரதம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தீனனுக்குள்ள யாரு? நான் தான். ஆகையினால கிமுத பந்துத்துவம் அனையோகோ, இதை விட பந்துத்துவம் நமக்கு உறவு, இதை விட வேற என்ன வேணும்? ஆகையினால துவைவ க்ஷந்தவ்யாக சிவ மத அபராதாஷ்ட சகலாக, என்னுடைய அபராதங்கள் பூரா நீ ஒன்னால் மன்னிக்கப்பட வேண்டியது. பிரயத்தனாது கர்த்தவியம், அப்படி மன்னிச்சு நீ என்ன பண்ணணும்னு கேட்டால், பிரயத்தனபூர்வமான இவனை காப்பாற்றுங்கிற எண்ணத்தோடு கூட மதவனம் கர்த்தவியம், என்னை காப்பாற்றுறது என்ற காரியத்தை செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? இதுதான் பந்துக்கள் செய்கிற மார்க்கம். அது அது சொல்லி கொடுத்தேன் உனக்குன்னு கூப்பிட்டுமா. சாரி சார், நீங்கள் இன்னும் நீங்கள் பார்த்து வச்சுருப்பேன். இல்லை இல்லை, நான் நிற்கிறேன்.